ஒரு நாள் ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குமே கூடி நின்றுருக்கு. கூடி நின்று என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா சிங்கம் மட்டும் காட்டுக்கு ராஜாவாக இருக்கான், நம்மளால் காட்டுக்கு ராஜாவாக இருந்தால் ஒன்றும் நடக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு எல்லா மிருகமே. அப்போ நம்ம தலைவர் என்ட்ரி வராது, அது ஒரு தான் நரி. நரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, சிங்கம் தாப்பா வலிமையானவன் பலசாலி தைரியமானவன் அப்படின்னு என்னென்னமோ சொல்லுது. அப்போ அந்த கூட்டத்தில் நின்று இந்த புலி பார்த்தீங்கன்னா, ஏன்பா தம்பி நீ கொஞ்சம் கம்முனுது அப்படின்ட்டு, நான் தான் சிங்கத்தை விட ரெண்டு மடங்கு வெயிட்டானவன், நல்லா சக்தியானவன், சிங்கத்தை நான் தோக்கடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புலி சொல்லுது. அதுக்கப்புறம் புலிக்கு பக்கத்தில் நின்றுருந்த நீரியான என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் கொஞ்சம் கம்முன்னு இருக்கேன், நான் தான் வந்து வெயிட்டானவன், உங்களை விட ரெண்டு மடங்கு வெயிட்டானவன், என் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக திறப்பேன், ஒரே கடையில் பார்த்தீங்கன்னா புளியும் சிங்கத்தையும் நான் அப்படியே வீசிடுவேன், கிழிச்சு போடுவேன், நொறுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த காண்டாம் மிருகம் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் நீரியான போலவே தான், எனக்கு முன்னாடி என்ன கொம்பு இருக்கும், அந்த கொம்பை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முட்டி தூக்கிடுவேன், எல்லாருக்குமே காயப்பட்டுரும், அதனால யாருமே அங்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே சொல்லுது. அப்புறம் அங்கிருந்த முதல் சொல்லுது, நான் வந்து ரொம்ப பெரிய பயங்கரமான பலசாலிங்க, வந்து சிங்கத்தோட கால் வந்து தண்ணிக்குள்ளே மாட்டிச்சு அப்படின்னா சிங்கத்தையோ பிச்சு எரிஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒட்டகச்சிவிங்க என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பா நான் தான் எல்லாத்தையும் விட ஹைட்டு, கழுத்தெல்லாம் பெருசாக வச்சுருக்கேன், கால்லாம் பெருசாக வச்சுருக்கேன், சிங்கம் வந்து என்னை அட்டாக் பண்ண வந்தாவே நான் ஒரே உத தான், சிங்கம் தூரமாக போய் இப்போ விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அப்புறம் அங்கிருந்த யானைலாம் பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லாத்தையும் விட நான் தான் பலசாலி, நாங்கள் தும்பிக்கையில் இருக்குது, அந்த தும்பிக்கையில் அப்படியே சிங்கத்தை தூக்கி வீசினா சிங்கம் பறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே சொல்லிட்டுருக்கு. அப்புறம் எல்லாமே பிளான் போட்டு இத்தனை நாள் வந்து சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா இருந்தது போதும், இனி வந்து நாம தான் காட்டுக்கு ராஜாவாக இருக்க போகிறோம், நம்ம யாராச்சும் ஒருத்தர்லாம் யார் சிங்கத்தை அடித்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் காட்டுக்கு ராஜா அப்படின்ட்டு போகிறாங்க. போகும்போது எல்லோரும் பிளான் போட்டு தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, நரி வந்து அவங்க சிங்கத்தோட குகைக்கு போய் உங்களை எல்லோரும் பார்க்கணும் வந்திருக்காங்க, காட்டில் என்னமோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. சிங்கம் அப்படியே வாங்க வெளியே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளில வெளியே போய் பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு சிங்கத்தை எல்லா மிருகமே தாக்க ஆரம்பிச்சிருச்சு. சிங்கத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவருக்கு ஒன்றுமே புரியல, எல்லா மிருகமும் அவர் வெளியே வந்தோடனே தாக்க ஆரம்பிச்சிச்சு, அங்கே அடிக்குது இங்கே அடிக்குது, எல்லா உணவும் ஒட்டுக்காக சேர்ந்து அடிக்குது, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வந்துருக்காரு சிங்கம். அதுக்கப்புறம் சிங்கம் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்துக்கு ரொம்ப சரியா நடி, வாயெல்லாம் கிழிஞ்சிருச்சு, ரத்தம் நிறைய ரத்தம் வந்துருச்சு, எல்லா மிருகமும் பேசிக்கிது, நான் தான் அடித்தேன். ஆனால் சிங்கம் அதோட தோல்வியை ஒத்துக்கவே இல்லைங்க, இருந்தும் சண்டையே தான் போட்டிருக்கு, எல்லா மிருகமும் சண்டை போட்டிருக்கு, எல்லா மிருகமும் சிங்கத்தை அடிச்சுட்டே தான் இருக்குது, சிங்கம் மேலும் மேலும் அடி வாங்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் அந்த நாளும் முடியுது, அடுத்த நாள் எல்லாம் அந்த நாள் முடியுது. அப்போ எல்லா மிருகம் என்ன நினச்சி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் அடுத்த நாள் இறந்துடுவார், அது அவ்வளோதான் முடிஞ்சு, இன்றைக்கி நாம தான் காட்டுக்கிறாஜா அப்படிங்கிற மாதிரி எல்லா மிருகமுமே போகுது. ஏன்னா சிங்கத்துக்கு தான் சரியான அடியில் அவரால் நடக்கவே முடியல, சிங்கம் வந்து மறுபடியும் குகைக்குள்ளேயே போயிட்டார். சரியான அடி என்ன சொல்கிறது, அடுத்த நாள் ரத்தம் பார்த்திங்கன்னா நிறையாவே போயிடுச்சு, எல்லா மிருகமும் சந்தோஷமாக போகுது, இனிமேல் நாம தான் காட்டுக்கிறாஜா, நாம தான் காட்டுக்கிறாஜா அப்படின்னு. அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த நாளும் வருது, அதாவது அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் எல்லா மிருகமுமே போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கும்போது சிங்கம் இறந்துருப்பாரு, நாம தான் காட்டுக்கிறாஜா, யார் ராஜா ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது சிங்கம் ஒன்றும் இறக்கலை அப்படின்னு. இவங்களுக்கு முன்னாடி சிங்கம் மறுபடியும் வெளியே வந்து நிற்குது, இவங்ககிட்ட சண்டை போட மறுபடியும் சிங்கத்தை எல்லாம் இருக்கும் தாக்க போது சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொரு மிருகத்தையும் அடிச்சுட்டே வந்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கத்துக்கு மறுபடியும் சரியான அறிவாகிட்டே இருக்காரு சிங்கம். அதுக்கப்புறம் சிங்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட தன்னம்பியை விடாமல் தன்னால் முடியும்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு எல்லா மிருகத்தையும் எதிர்த்து நின்றே தான் இருக்குது, எல்லா மிருகத்தையும் சண்டை போட்டே தான் இருக்குது, நான் இப்படி எது ஜெயிச்சோ ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு மிருகமாக அப்படியே அடிச்சுட்டே வந்துருச்சிங்க. அப்புறம் பெரிய பெரிய மிருகம்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒட்ட வச்சவங்க, யானை, அந்த மாதிரிலாம் மிருகம், புலி, அந்த மாதிரிலாம், அது புலிக்கிட்டலாம் எப்படியோ சிங்கம் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அந்த பெரிய யானை, ஒட்டை வச்சவங்க, அதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, என்ன பண்ணுறதுன்னு சிங்கத்துக்கு தெரியல. உடனே தன்னோட பலமான கர்ச்சனையை பண்ணுறாரு. அப்போ அங்கே இருந்த ஒரு மிருகம் கூட அங்கே இல்லைங்க, எல்லாமே போயிருச்சு. அப்போ தான் அந்த மிருகத்துக்கு தெரியுது ஏன் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்குன்னு. ஏன்னா அதோடய ஏட்டடியோடு தாங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காது, தன்னோட தன்னம்பிக்கை பலமாக வச்சிருக்கும். இதே மாதிரி தான் நாம் எதுக்குமே தன்னம்பிக்கை வைக்கிறது இல்லை, நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். நம்மளால் முடியும்னா நம்மளால் செஞ்சு காமிக்கணுங்க, அதான் நம்மளால் முடியுது.
இப்போ ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஒர்க்லாம் மேலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேலும் இது பண்ண பாருங்கள். அதாவது இல்லை நீங்கள் ஏதாச்சும் வேறாச்சும் இது பண்ணிக்கிறீங்க உங்களோட ஒத்துழைப்பை முழுசாக போடுங்க. வெற்றி நிச்சயம். நம்ம இப்போ ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சியை மேலும் முயற்சி செஞ்சுட்டு ஒரு நாள் தோல்வியும் ஒரு நாள் வெற்றி ஆகுங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு எவ்வளோ பிரச்சனை வேணால் வரலாம், ஆனால் ஒரு நாள் நமக்கு சரியாகும் அப்படின்னு நம்ம தான் நினைக்கணும். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பேர் சிங்கமாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய்.